ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி குக்ஸ். இன்னைக்கு நம்ம சங்கீதாஸ் கிச்சனில் கிறிஸ்பியான டேஸ்டியான பஜ்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு பேஸை வச்சு மூணு டைப் ஆஃப் பஜ்ஜி ரெசிபிஸை பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கப் அளவு கடலை மாவு, அரை கப் அளவு அரிசி மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு பிஞ்ச் அளவு சோடாப்பு, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இந்த பஜ்ஜி மாவு இருக்கணும். இதை விட தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம மூணு டைப் ஆஃப் பஜ்ஜி வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். வாழைக்காய், மிளகாய், அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய். இப்போது ஒரு மிளகாய் எடுத்து நான் இந்த பஜ்ஜி மாவில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து எண்ணெய் சூடாக காஞ்சிட்ருக்கு, அந்த எண்ணெயில் இப்போ நம்ம சேர்த்துடலாம். மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறனால பஜ்ஜியில் பாருங்கள் அழகாக கூட்டாயிருக்கு. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, இப்போ இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பஜ்ஜி வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு பேட்ச் மிளகா பஜ்ஜியும் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட மிளகா பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து வாழைக்காய் பஜ்ஜி செய்யலாம். வாழைக்காயை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மாவில் டிப் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் பஜ்ஜிலையும் கரெக்டாக தின் லேயராக தான் அந்த மாவு வந்து கோட்டட் ஆயிருக்கு. திக் லேயராக கிடையாது. திக் லேயராக இருந்தால் மாவை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். பட் தின் லேயராக இருந்துச்சுன்னா நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி இன்னொரு பேட்சையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காயை வந்து நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துருச்சு, இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம ஒரு பேஸ் வச்சு மூணு பஜ்ஜி ரெசிபிஸ் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு பஜ்ஜி ரெசிபியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் தரும். பட் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் ஃப்ரெண்ட்லி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.